ஹாய் எவ்ரிவன், திஸ் இஸ் ரமுக். வெல்கம் பேக் டு டிசைன் வித் ரமுக். நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மெயினாக வேலை கிடைக்கணும், எல்லாத்துக்குமே வேலை கிடைக்கும். இந்த கோர்சஸில் படித்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டிக்கலும் அண்ட் ஒரு வீடியோவும் பார்த்தேன். வீடியோவுக்கு ஐடியாவும் சோர்ஸும் கொடுத்தது புனித் சாவ்லா. அவரோட சேனலை பார்த்துட்டு தான், ஏன்னா அவரும் இந்த மாதிரி ஒரு கோர்சஸ் எல்லாம் நடத்துகிறாரு. ஃபைன், இப்போ நமக்கு அது தேவையில்லை. நமக்கு அவங்க போட்ட வீடியோவிலேருந்து நமக்கு என்னென்ன வேணும், அது மூலமாக எனக்கு சில வெப்சைட்ஸ் கிடச்சிது. இவங்கெல்லாம் ஜாப் கேரண்டி கொடுக்குறாங்க, யூஎக்ஸ் டிசைன் கோர்சஸ் படித்தீங்கன்னா உங்களுக்கு ஜாப் கேரண்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்தேன். ஸோ ஆல்ரெடி நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, எங்கே படிக்கிறது எங்கே படிக்கிறதுன்னு. அவங்க ஒரு 5 வெப்சைட் மென்ஷன் பண்ணாங்க. அதில் ஒரு வெப்சைட் தரமான வெப்சைட்டு, பட் சொல்லிடுறேன் மினிமம் காஸ்ட்டு 2 lakhs ஆகுது. பட் 2 lakhsக்கு அது ஒர்த்து. 1 இயருக்கு மேலே செலவாகும் நீங்கள் அதை படித்து எஃபோர்ட் போட்டு அதை கற்றுக்கிட்டு உள்ளே வர்றதுக்கு. ரியாலிட்டியில் யூஎக்ஸ் டிசைன் யூஐ டிசைன் தான் உங்களுக்கு லைஃப். இதில் தான் நான் ஒரு நெக்ஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா மட்டும் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் ஏன்னா ஒரு 1 lakh 2 lakh 5 lakhs வரைக்கும் இருக்குது, நம்ம அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுவோமானு தெரியாது. பட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க யூஸாக இருக்கும்னு அதையுமே ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து ஃபுல்லாகவே அந்த வெப்சைட் லிஸ்ட்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு நான் லேப்டாப் மூலமாக தான் மெயினாக சொல்லித்தர போகிறேன். பட் இந்த இன்ட்ரோ எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருக்கணும். இது யாராக இருக்குன்னா கேட்டிங்கன்னா, ஃபுல்லாக படிக்க போகிறேன். மோஸ்ட்லி எல்லாமே ஆன்லைனில் தான் இருக்குது. ஜாப் கேரண்டி கொடுக்குறாங்க, மினிமம் வந்து 50,000 ரூபா. அந்த 50,000 ரூபா யார் கொடுக்குறாங்க, 47,000 சம்திங் லைக் தட் வருது. அது வந்து புனித் சாவ்லாவோடது, டெல்லி பேஸ்டு கம்பெனின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பூட் கேம்ப்ஸ் இதெல்லாம் சொல்லி கொடுத்து வேலை கிடைக்க, வேலை வாங்கி தரது, இந்த மாதிரி தான் மெயினான வேலையை அவங்களுது. பட் யூஎக்ஸில் அவங்க ரொம்ப பெரிய ஆள். நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும், செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு 80-85K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு மேலே இருக்காங்க. சரி, ஓகே, அதை விட்டுருவோம். இப்போ நமக்கு இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு ரொம்ப பிடிச்சது இன்ட்ராக்ஷன் டிசைன் ஃபவுண்டேஷன். அதை பற்றி நான் அங்கே பேசும்போது சொல்லுவேன், பட் நான் இங்கே மென்ஷன் பண்ணிடுறேன். என்னென்னு கேட்டிங்கன்னா, அது கிட்டத்தட்ட படிக்கிறதுக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு கிட்டத்தட்ட ஆயிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, ஆல்ரெடி நீங்கள் 3 boot camps முடிச்சிருக்கணும். அந்த 3 boot camps 3 project போர்ட்ஃபோலியோ அந்த மாதிரி வச்சுருக்கணும். அதெல்லாம் இருந்துச்சுன்னா இந்த bootcampக்குள்ளே வரலாம். இந்த bootcampல அவங்க எப்படி சொல்கிற ஜாப் கேரண்டி கொடுக்குறாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் வந்து இன்ட்ராக்ஷன் டிசைன் ஃபவுண்டேஷன் வச்சுக்கோங்க. சூப்பராக இருக்கும், சொல்லித்தரதுலேருந்து எல்லாமே டாப் நாச்சாக இருக்கும். உங்களுக்கு அவங்களும் ஜாப் கேரண்டி கொடுக்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்ல எம்என்சியில் செலக்ட் ஆகலாம். பட் நீங்கள் நல்லா திங்க் பண்ணிங்க, உங்களுக்கு செட் ஆகுமா என்னென்னு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி. ஏன்னா வந்து ஒரு 50,000ங்கிறதே பெரிய பணம். அதெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு $2,500 கிட்டத்தட்ட வரும். கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் 2.5 லட்சம் அந்த மாதிரி போகும். ஸோ உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கீங்க, எனக்கு நல்லா சொல்கிறேன்ல, சீரியஸாக இருக்கீங்க எனக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி இருந்தால் மட்டும் கண்டினியூ பண்ணுங்கள். சீரியஸாக சொல்கிறேன், ஏன்னா நான் சும்மா டெஸ்ட் பண்ணி பார்க்குறேங்கிற பேரில் இது. இட்ஸ் ரியல்லி காஸ்ட்லி, மணி மேக்ஸ் எவ்ரிதிங் ரைட். ஸோ பணம், அதனால் நீங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்னதாக ஒரு டிஸ்க்ளைமர். அதுக்கப்புறம் ஏன்னா வந்து இப்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோவை பார்த்துட்டு நிறைய பேர் படிக்க போகிறீங்க. பட் என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கா, உங்களுக்கு செட் ஆகுமான்னு போய் கொஞ்ச நாள் கழித்து ரியலைஸ் பண்ணுறது தப்பு. ஏன்னா இன்ட்ரெஸ்ட், அதனால தான் இன்ட்ராக்ஷன் ஃபவுண்டேஷன் அந்த ஃப்ரெண்டில் இருக்கிற பூட் கேம்ப்ஸ் இதெல்லாம் முடிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு 3 boot camps முடித்தா அதுக்கப்புறம் தான் உள்ளே போக முடியும். அந்த 3 boot camps நீங்கள் எதில் பெஸ்ட்டாக பண்ணீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி யூஎக்ஸ் டிசைனர், யூஎக்ஸ் டிசைனர், யூஐ டிசைனர் இந்த மாதிரி தனித்தனியாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. சீரியஸ் சொல்கிறேன், இப்போ பேசுனதுலையே அதை மட்டும் அதிகமாக பேசுகிறேன்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோ ஒருத்தன கண்டென்ட் இருக்கும் அதில். ஸோ அதை மட்டும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வேறு என்னென்னு கேட்டிங்கன்னா, அவ்வளோதான், போர்ட்ஃபோலியோ சீரிஸஸ் அடுத்தடுத்து வருது. இப்போ தான் நானும் என் போர்ட்ஃபோலியோ ரீஃபைனிங் பண்ண ஆரம்பிக்க போகிறேன். ஸோ அதனால் அப்படியே உங்களுக்கு சைடில் சொல்லித்தருவேன். ஸோ இது வந்து இன்னும் கொஞ்சம் டைம் ஆகும். ஓகே, சூப்பர். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஸோ நம்ம வந்து எந்தெந்த கோர்சஸ்லாம் ஜாப் கேரண்டியோடு அவைலபிளாக இருந்தால் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு பிடிச்சா மட்டும் வாங்க. ஓகேவா, அங்கே வந்து இதில் மோஸ்ட் ஆஃப் த கோர்சஸ்க்கு வந்து ப்ரைஸ் தெரியல, நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒன், கரியர் ஃபவுண்டர். இதை பற்றி எல்லாத்துக்குமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நிறைய கோர்சஸ் இருக்கும், ஆன்லைன் கோர்சஸ் உடுமையாக இந்த மாதிரி இது. ஆனால் இதுக்கு ஜாப் கேரண்டி இருக்குது. கிட்டத்தட்ட பிகம் அ டிசைனர் 10 மாதம் கோர்ஸ் இது. போர்ட்ஃபோலியோ பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களே. அதுக்கப்புறம் இது வந்து ஆன்லைனில் உங்களுக்கு ஜாப் தராமல் நீங்கள் இதை கிட் பண்ணாத மாதிரி கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கேரண்டி அப்படிங்கிற மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதில் நிறைய பேர் நல்லா நல்ல கம்பெனிஸ்லாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க, ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களத பார்க்கலாம். அப்புறம் அவங்களோட போர்ட்ஃபோலியோ ப்ராஜெக்ட்ஸ், அங்கேருந்து என்னென்ன போர்ட்ஃபோலியோஸ் எல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்க முடியும் உங்களால். ஸோ இதெல்லாம் கோத்ரூ பண்ணிவிட்டு இதோட எல்லா லிங்க்ஸும் கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணுறேன். பட் காஸ்ட் வைஸ் இது ரொம்ப அதிகம், கிட்டத்தட்ட 6-5 lakhs அந்த மாதிரி வந்துடும் கரியர் ஃபவுண்டர். இது எனக்கு தெரியல இந்தளவுக்கு செலவு பண்ணி படிப்போமா அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்கள் படிக்கிற மாதிரி இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னா 6 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல ஜாபோ, அப்படி இல்லை நீங்கள் எந்த ஜாப்லேயும் லேண்ட் ஆகலை அப்படின்னா
உங்களுக்கு அந்த கொடுத்த காசை ரிட்டர்ன் பண்ணிடுறதா சொல்கிறாங்க. 5 லேக்ஸுக்கு இது ஒர்த்தானு எனக்கு தெரியல, பட் எந்த அளவுக்கு நீங்கள் நல்ல கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. ஸோ ஆல்ரெடி நம்ம காஸ்ட்டை பற்றியும் பேசியிருக்கோம், ஸ்டார்டிங் சேலரி 7 லட்சம்னா கூட இட்ஸ் ஃபைன். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன்னு கேட்டிங்கன்னா இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்கள்கிட்ட இருக்க காசை பொறுத்து இது மாறும். நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன் மாட்டேனாங்கிறது பிரச்சனை கிடையாது. அதுக்கப்புறம் இந்த கோர்சஸை பற்றி ரிவ்யூஸ் ஆன்லைனில் பாருங்கள், கண்டிப்பாக நிறையா பேர் போட்டிருப்பாங்க. நான் இந்த கோர்சஸ் படிக்காதனால என்னென்ன இந்த கோர்சஸ்க்கெல்லாம் ரிவ்யூ சொல்ல முடியாது, ஐ எம் சாரி ரியலி. பட் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம், நீங்கள் ஆன்லைனில் கண்டிப்பாக இதுக்கான ரிவ்யூஸ் எல்லாம் நிறைய கிடைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகம். ஓகே, அதுக்கடுத்து வந்து யூஎக்ஸ் பூட் கேம்ப். இது வந்து ப்ரைஸ் என்ன எதுன்னு தெரியலை, அப்ளை பண்ணால் தான் தெரியும். இதுவும் ஓரளவுக்கு பெரிய பெரிய கூகுள் இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் இந்த ப்ராஜெக்ட்ஸில் படிச்சவங்கெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சிருக்கு. பட் இதில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த எஜுகேஷன்லாம் பார்த்தீங்கன்னா பிஏ பயாலஜி, பிஎஸ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன், கம்யூனிகேஷன் டிசைன் இந்த மாதிரி தான் படிச்சிருக்காங்க. பட் இதுவும் கம்ப்ளீட் ஆன்லைனில் படிக்கக்கூடிய கோர்ஸ் தான். இதுக்கு நீங்கள் வந்து ஜஸ்ட் உங்களோட அப்ளிகேஷன் மெயில் அப்ளை பண்ணிங்கனாவே உங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் 100% ஜாப் கேரண்டி இதுக்கும் கொடுக்குறாங்க, இதையும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸ்ப்ரிங் போர்டு ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், யூஎக்ஸ் பூட் கேம்ப்ல ஸ்ப்ரிங் போர்டுங்கிறது ஒரு சின்ன கம்பெனி மாதிரி சொல்லித்தராங்க அப்படின்னு. பெரிய கம்பெனினே வச்சுக்கலாம், சின்னது பெருசுன்னு இல்லை, பட் நல்ல இடம் அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம். இமேஜின் எக்ஸ்பி இதுவும் ஆல்ரெடி நான் கேள்விப்பட்டிருக்கேன், கேள்விப்படாத புதுசு இல்லை. பட் இதுலேயும் நிறைய பேர் நல்லதாக ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இதுக்குமே வந்துட்டு ஜாப் கேரண்டி கொடுக்குறாங்க. இங்கே சொல்ல போகிற எல்லா வெப்சைட்ஸுமே ஜாப் கேரண்டி இருக்குது, பட் நீங்கள் இது உங்கள் ஓன் ரிஸ்கில் நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துங்க, எங்கெல்லாம் ஒர்க் அவுட் ஆகுது ஒர்க் அவுட் ஆகலை அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இதோட கோர்ஸஸான ரிவ்யூவும் பார்த்துங்க, என்னை பொறுத்த வரைக்கும் ஜாபை விட இது எந்த அளவுக்கு சொல்லித்தராங்க அப்படிங்கிறதான் வேல்யூ. ஸோ எந்த அளவுக்கு வேல்யூ ஃபார் மணி கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இது எந்தளவுக்கு நல்லா இருக்குது என்ன எதுன்னா செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிக்கிறது பெஸ்ட். பட் இப்படியெல்லாம் இருக்குதுன்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்க வேண்டியது என் ரெஸ்பான்சிபிலிட்டி, நான் கொடுத்துட்றேன். இதை இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி ரிசர்ச் பண்ணி இந்த படிக்கலாமா வேண்டாமா, இது நம்ம காஸ்ட்டுக்கு செட் ஆகுமா ஆகாதா, அதுக்கப்புறம் இதோட ரிவ்யூஸ் பார்க்குறது, இதெல்லாம் உங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ பார்த்து எடுத்து பண்ணி நல்லா படித்து நல்ல கம்பெனியில் செலக்ட் ஆகுங்கிறது கால் தி பெஸ்ட். அதுக்கடுத்தது இன்ட்ராக்ஷன் டிசைன் ஃபவுண்டேஷன்ஸ், அதை ஹோலில் வைப்போம், அதுக்கு நான் கடைசியாக வரேன். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இது வந்து புனித சோலாவது இருக்கிறதுலே காஸ்ட்டு ரொம்ப கம்மியானது. ஒரு 50K வாங்குறாங்க, இல்லை உங்களுக்கு பூட் கேம்ப் மட்டும் போதுனா 40K வாங்குறாங்க. பூட் கேம்ப் ப்ளஸ் 4 மாதம் கோர்ஸு 50,000 ரூபா வாங்குறாங்க. இது ஆன்லைன் கம்ப்ளீட்டாக. இதோட ஓனர் வந்து புனித சோலா யூடியூப் சேனல் வச்சுருப்பாரு, நிறையா நல்ல நல்ல வீடியோஸ் போடுவாங்க. ஸோ ஆக்சுவலாக இந்த வீடியோவும் அவர் சேனலில் போட்டிருந்தார். இதில் நம்ம என்ன எடுத்துக்கணும் அப்படிங்கிறதுக்கு மட்டும்தான் இந்த சேனல் இந்த வீடியோவை நான் இதில் இருக்கிற கண்டென்ட்ஸ் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். ஸோ இதுக்குமே நீங்கள் படித்தவங்கள்ட்ட போய் பேசுகிறதா இருக்கலாம். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன், இந்த கோர்சஸில் எல்லாம் படித்தவங்க கண்டிப்பாக லிங்க்டின்ல இருப்பாங்க. லிங்க்டின்ல பிடிச்சி இது எந்தளவுக்கு யூஸ்ஃபுல், இது எப்படி இருக்குது, நம்ம பே பண்ணுறதுக்கு ஒர்த்தா என்னென்னு பாருங்கள். அதுக்கப்புறம் ரிவ்யூஸ் பாருங்கள், பாசிட்டிவ் ரிவ்யூஸ் மட்டும் பார்க்காம நெகட்டிவ் ரிவ்யூஸும் செக் பண்ணுங்கள், எந்தளவுக்கு இருக்குது எந்தளவுக்கு அடாப்டபிலிட்டி இருக்குதுன்னு பார்த்துட்டு போங்க. இது வந்து 50K தான், 50Kங்கிறது ஓகேவான மணி. பட் இவங்களும் ஜாப் கேரண்டி கொடுக்குறாங்க, 50,000 கட்டினீங்கன்னா, 38,000 கொடுத்தீங்கன்னா ஜாப் கேரண்டி கிடையாது. ஸோ இவங்க எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க என்னென்னா பார்ப்போம். ஜாப் கேரண்டி வந்து 100% கொடுக்குறாங்க, அப்படி இல்லைன்னா மணி பேக்னு சொல்கிறாங்க. ஸோ இதுக்கு பட் இந்த டேர்ம்ஸ் அண்ட் சர்வீசஸ் இருக்குல்ல, இதே மாதிரி எல்லாத்துக்குமே இருக்கும் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸுங்கிறத அது பார்த்துக்கங்க. ஓகேவா, இது டிசைன் மீன்ஸ் இதுவுமே நீங்கள் செக் பண்ணி பார்க்கணும்னா பார்க்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஓரளவுக்கு பேசிக் செல்ஃப்லாம் கற்றுக்கிட்டு அதுக்கப்புறம் எங்கே போனீங்கனாலும் உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னுடைய மெயின் மோட்டோ. ஸோ இது 50K அப்படிங்கிறதுனால உடனே இதில் போய் ஜாயின் பண்ண வேணாம், ஏன்னா இது அந்தளவுக்கு எப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு போய் படிங்க. நான் வந்து எது பெஸ்ட்டு இது பெஸ்ட் இல்லைன்னு சொல்லலை, இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒன்று சொல்கிறேன். அதுக்கப்புறம் நியூட்ரன்ஸ் ஸ்கோர், இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, இங்கே நீங்கள் டெவலப்மெண்ட் ஆகட்டும் எது வேணாலும் படிச்சுக்கலாம், இந்த மாதிரி நிறையா பேர் ஆஃபர்ஸும் பண்ணுறாங்க. என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ரிலேட்டடான ஸ்கூல்ஸ் கிடச்சதுன்னா நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இவங்களோட மெயின் கோல் என்ன, இவங்களோட மெயின் கோல் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஜாப்ல லேண்ட் ஆகும். ஜாப் லேண்ட் ஆக வரைக்கும் உங்களுக்கு சொல்லித்தராங்க, உங்களுக்கு சொல்லி கொடுத்தது ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அதிலிருந்து கொஞ்சம் மாதத்துக்கு இவ்வளோ இவ்வளோ நீங்கள் பே பண்ண வேண்டியது இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்கள்ல, ஃபஸ்ட்டு இன்ஸ்டன்ஸ் டைமில் 0 பேமெண்ட் தான், நீங்கள் காசு கட்டாமல் படிச்சுக்கலாம். படித்து முடித்து ஒரு ஜாபில் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் நீங்கள் மந்த்லி அவங்களுக்கு இவ்வளோன்னு பே பண்ண வேண்டியது இருக்கும். இதை பற்றியும் ரிவ்யூ பாருங்கள். பட் இதில் எஸ்பெஷலாக யூஎக்ஸ் டிசைனுக்கு இல்லை, கோடிங்க்கு எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இது என்ன ஏதுன்னு கொஞ்சம் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். சரி, ஓகே, ஃபைனலாக இன்ட்ராக்ஷன் டிசைன் ஃபவுண்டேஷன் இதுதான் நான் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணது. ஏன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 லேக்ஸ் அப்படிங்கிறது ஓகேவான காசு. எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து நீங்கள் ஆல்ரெடி 3 பூட் கேம்ப்ஸ் படிச்சிருக்கணும், அதுக்கெல்லாம் தனித்தனிக்கு செப்பரேட்டாக காசு வரும்னு நினைக்கிறேன். அது போக சர்டிஃபிகேட்டும் ஜாப் கேரண்டியும் கொடுக்குறாங்க. யூஎக்ஸில் சீரியஸாக சொல்கிற இன்ட்ராக்ஷன் ஃபவுண்டேஷன்ஸ், இன்ட்ராக்ஷன் டிசைன் ஃபவுண்டேஷன் வந்து ரொம்ப நல்ல ஏரியா. பட் நீங்கள் படிக்கிறதுக்கான டைமும் காஸ்ட்டு வந்து ரொம்ப கம்மி. பட் இதுக்கான டைம் ரொம்ப எடுத்துக்கும்,
காஸ்ட்டு வந்து இப்போ அவங்களே 5 லட்சம் போட்டிருந்தாங்க. யார் இவங்க கேரியர் ஃபவுண்டேஷன் 5 லேக்ஸ் கிட்டத்தட்ட போட்டிருக்காங்க. பட் இது வந்து $2,500 சம்திங், ஓகேவா? ஸோ நீங்கள் இது எந்த அளவுக்கு எஃபர்ட் எடுத்து படிக்கிறீங்கிறத பொறுத்து. பட் இந்த இதில் நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய கோர்ஸ்னு கேட்டிங்கன்னா இதுதான். இது ஏன்னா யூஎக்ஸை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து படிக்கிறேன் அப்படின்னா ஆக்சுவலாக நீங்கள் வந்து என்னென்னலாம் படிக்கணும்னு பாருங்களேன். யூஎக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் படிக்கணும், யூஎக்ஸ் ரிசர்ச் படிக்கணும், யூஎக்ஸ் டிசைன் திங்கிங் படிக்கணும். இது எல்லாத்தையுமே படித்ததுக்கப்புறம் யூஏ டிசைன் இதில் ஏதோ ஒரு 3 செலக்ட் பண்ணி உங்களுக்காக கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது எக்ஸாக்டாக எனக்கு தெரியலை. பட் இந்த இன்ட்ராக்ஷன் டிசைன் ஃபவுண்டேஷன்ஸை பற்றி நீங்கள் நல்லா ரிசர்ச் பண்ணுங்கள். இந்த கோர்ஸஸை நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு 2 லேக்ஸ் கிட்டத்தட்ட செலவு பண்ணுறீங்க. உங்களுக்கு 1 இயருக்கு மேலே கிட்டத்தட்ட சொல்லி தருவாங்க வித் ஜாப் கேரண்டி. ஆனாலும் என்றைக்குமே எதாக இருந்தாலும் சரி, ஃபோனாக இருந்தாலும் சரி, கோர்ஸாக இருந்தாலும் சரி, ஒருத்தர் சொல்கிறாங்க அப்படின்னா அது நம்ம செட் ஆகுமா ஆகாதான்னு பாருங்கள். ஏன்னா வந்து எனக்கு இன்ட்ராக்ஷன் டிசைன் ஃபவுண்டேஷனை பற்றி தெரியும், அதனால நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுறேன். பட் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், நான் சொல்கிறத நம்பாதீங்க, ஓகேவா? உங்கள் சைட்லேருந்து நீங்கள் நல்லா செக் பண்ணிட்டு இது எந்தளவுக்கு ஒர்த்தாக இருக்குது, இது எந்தளவுக்கு ஆகும் ஆகாது, உங்களுக்கு செட் ஆகுமா ஆகாதா, உங்களுக்கு 2 லேக்ஸ் பே பண்ண முடியுமா முடியாதா, 1 இயர் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமா முடியாதா, 1 இயருக்கு மேலே ஆகலாம். ஏன்னா இந்த 3 கோர்சஸ் முடித்து 3க்குமே உங்கள்கிட்ட போர்ட்ஃபோலியோ இருக்கணும் தனித்தனியாக, அப்போ தான் உள்ளே போக முடியும்னு நினைக்கிறேன். ஸோ இதை பற்றி நான் எல்லா டீட்டெயில்ஸும் என்னென்னவெல்லாம் இருக்குது, என்ன இதை இங்கேயே எல்லாமே கொடுத்துருப்பாங்க. எப்படியெல்லாம் வேலை செய்யணும், என்னென்னலாம் படிக்கணும், நீங்கள் ஜஸ்ட் ஒரு சின்ன ரிசர்ச் மாதிரி நான் லிங்க்ஸ் எல்லாமே உங்களுக்கு கொடுத்துட்றேன். இந்த எல்லா வெப்சைட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது எப்படியெல்லாம் பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ இதுதான் இன்றைக்கி வீடியோ மெயினாக. ஓகே, சி யூ சூன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை, டேக் கேர். போர்ட்ஃபோலியோ சீரீஸ் சீக்கிரமாக போட்டுருவேன். ஸோ அதுக்கு லைக் கமெண்ட் ஷேர் எல்லாம் பண்ணிங்க. ஸோ இதோட வீடியோ நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இட்ஸ் காஸ்ட்லி, ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு மட்டும் வாங்க, பட் இட்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹவ் அ நைஸ் டே. சி யூ சூன் நெக்ஸ்ட் வீடியோ. பை பை, டேக் கேர்.